நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேவி மியூசிக். நான் விஜய் பெனேசர். இந்த லெசனில் நம்ம பிரதர் ஜோயல் பாக்கியராஜ் அவர் எழுதின யுத்தம் இனிதல்ல அந்த சாங்கை எப்படி கீபோர்டில் நம்ம ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ப்ளே பண்ணுற இந்த சாங்குக்கான PDF நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த சாங்குக்கான ப்ரீலோடு, இன்டர்லோடு, கார்ட்ஸ், மெலடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த கீபோர்ட் கிளாஸ் DVD உங்களுக்கு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் நான் பேசிக்லேருந்து டீச் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு பாட்டை நீங்களாகவே எடுத்து வாசிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு அனுப்புவேன். ப்ளஸ் வீடியோ அனுப்புறது மட்டும் இல்லை, என்னோடய சப்போர்ட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்னென்ன கரெக்ஷன் எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு நான் பண்ணுவேன். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் வீடியோ கால் மூலமா ஸோ உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். ஸோ இதை பற்றின மேலும் தகவலுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கலாம், ப்ளஸ் என்னை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். இப்போ ஒன் டைம் டெமோக்காக இந்த சாங்கை ப்ளே பண்ணிடுறேன். ப்ளே பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் ப்ளே பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பொறுத்திருந்து ஃபுல்லாக பாருங்கள், டவுட்னா கேளுங்க. இப்போ இந்த சாங்குக்கான டீட்டெயில்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாங்கில் யூஸ் பண்ண ஸ்கேல் டி மைனர். இந்த டி மைனர் ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் போட்ட பீட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கை பாப்புன்னு சொல்லிட்டு ஒரு பீட். இது XX900 இருக்குது, இன்பில்டாக இருக்கிற பீட் தான். நீங்கள் ட்ரீம் டான்ஸு இல்லை ட்ரான்ஸ் பாப் இந்த போல் கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி ஒரு பீட் எடுத்து போட்டுக்கலாம். இந்த சாங்குக்கு நான் வச்சுருக்க டெம்போ 125. இப்போ இந்த சாங் யூஸ் பண்ண டோன்ஸோட நேம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இந்த சாங்கில் ப்ளே பண்ண ப்ரீலோடோட டோன் பார்த்தீங்கன்னா ட்ரே செக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா SX900 இருக்கிறத எடுத்து போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் கீபோர்டில் எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இன்டர்லோடுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் தான். எல்லாத்துக்கான நேம்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த சாங்கோட லீடை ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா
80s இனிஷியன் லீட் இந்த சிந்த் கேட்டகரியில் இந்த டோன் வரும். இந்த டோனை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக இந்த சாங்கோட கார்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ போல் கிராண்ட் பியானோ. இந்த கிராண்ட் பியானோ யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த எலக்ட்ரிக் பியானோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் பியானோ கேட்டகரியில். இப்போ இந்த சாங் யூஸ் பண்ண கார்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டி மைனர், டிஎஃப்ஏ, நெக்ஸ்ட் சி மேஜர், சிஇஜி, நெக்ஸ்ட் ஏ மைனர், ஏசிஇ, நெக்ஸ்ட் பி ஃபிளாட் மேஜர். நான் இது எப்படி பிடிச்சிருப்பேன், எப்படி பிடிச்சாலும் இது இன்வெர்ஷன் தான். ஸோ பி ஃபிளாட் டிஎஃப், நெக்ஸ்ட் ஜி மைனர், ஜி பி ஃபிளாட் டி. நீங்கள் எப்படியும் பிடிக்கலாம், தப்பு இல்லை, தேவைக்கேற்ப. லாஸ்டா எஃப் மேஜர், எஃப்ஏசி, எஃப்ஏசி. இப்போ இந்த சாங்குக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ப்ளஸ் டெமோக்கு ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் எந்த விதமான டவுட் இருந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க, ஸோ கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். காட் பிளெஸ் யூ.